ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து 14/11/2022 சகார் முரளி. சாராம்சம்: இனிய குழந்தைகளே, ஸ்ரீமத்தை பின்பற்றி தூய்மையானவர்களாகவும் சுத்தமானவர்களாகவும் ஆகி இந்த ஞானத்தை கிரகியுங்கள். பின்னர் யுக்தி ஜுக் சேவையை செய்யுங்கள். அகங்காரம் உடையவர்கள் ஆகாதீர்கள். ஆனால் உங்கள் தூய பொறுமையை பேணுங்கள். கேள்வி: எந்த ஒரு விடயத்தினால் தந்தை உங்களுக்கு அத்தகைய மகத்தான ஞானத்தை கொடுக்க வேண்டியுள்ளதோ? அதில் அசரீதியான பரமாத்மாவாகிய பரமதந்தையே கீதையை படைப்பவர் என்பதை நிரூபிப்பதற்கே தந்தை உங்களுக்கு அத்தகைய மகத்தான ஞானத்தை கொடுக்கிறார். பாடல்: உங்கள் வீதியில் வாழ்ந்து உங்கள் வீதியில் மடிவேன். தாரணைக்கான சாராம்சம் உண்டு: ஒவ்வொரு பணியையும் மிகவும் சாதுரியமாக செய்யுங்கள். முகமலர்ச்சியாகவும் அசைக்க முடியாதவர்களாகவும் ஞானத்தின் போதையில் ஸ்திரமானவர்களாகவும் இருந்து தந்தையை காட்டுங்கள், அதாவது வெளிப்படுத்துங்கள். 2. ஞானத்தின் புதிய தனித்துவமான விடயங்களை நிரூபியுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் ஒரு யோகி ஆத்மாவாக இருந்து மௌன சக்தி மூலம் அசாத்தியமானதை சாத்தியமானதாக ஆக்குவீர்களாக. மௌனத்தின் சக்தியே அதிமேன்மையான சக்தி. இந்த ஒரு சக்தியிலிருந்தே ஏனைய சக்திகள் அனைத்தும் வெளிப்பட்டுள்ளன. விஞ்ஞானத்தின் சக்தியும் இந்த மௌன சக்தியிலிருந்தே வெளிப்பட்டது. மௌன சக்தியின் மூலம் உங்களால் அசாத்தியமானதை சாத்தியமாக்க முடியும். ஸ்லோகம்: கருவிகளாகி புத்தாக்கத்திற்கான பணியை மேற்கொள்பவர்களே உண்மையான சேவகர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி.